விபி டேஸ் உடைய உடன் கட்டிங் போர்ட் லான்ச் பண்ணியிருந்தோம். திஸ் இஸ் த ஃபினிஷ், த ஒரிஜினல் ஒன். இந்த சைஸில் வந்து இந்த 12 இன்ச் டயாமீட்டரில் வர்றதுக்கு சிங்கிள் வுட் இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் திங். ஹார்வெஸ்டட் வுட்னு சொல்லுவாங்க. கட்டிங் பர்பஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்ககிட்ட ஒரு 15-20 இயர்ஸ் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் கட் பண்ணி இதில் பாலம் பாலமாக விழுந்தால் கூட ஒரு 15-20 வாட்டி நீங்கள் ஸ்க்ரேப் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதை வச்சு நீங்கள் கட் பண்ணும்போது இடிக்காமல் இருக்கணும்னு சொல்கிறதுக்காக இங்கே ஒரு கட் வச்சுருக்கோம். நீங்கள் இதை வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி நிற்க வச்சிடலாம். பிபி டேஸோடைய இன்னொரு படைப்பு இந்த காஃபி டப்பரான இது, அந்த 1.2 mm திக்னஸ் இருக்கிற பிராஸில் பிளேட்டில் பண்ணது. இதோட லிப்பும் சரி, இந்த டம்ளரோட லிப்பும் சரி, இட் இஸ் வைடர், இட் இஸ் பிகர். ஸோ தட் நீங்கள் குடிக்கும்போது உங்கள் உதடும் உங்கள் குடிக்கும்போது உங்கள் கையும் சூடேறாமல் இருக்கிறதுக்காக அந்த தாட் ப்ராசஸில் செஞ்சுருக்கோம். டபரா செட் சாஸ் பேன், ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ், மல்டிபிள் பர்பஸ். நடுவில் வந்து ஒரு லேயர் ஆஃப் அலுமினியம், திருப்பியும் வெளியில் உள்பக்கம் ஸ்டீல். ஸோ அந்த ஹீட் ரீடைன் பண்ணுறதுக்காக நடுவில் ஒரு ஷீட் ஆஃப் அலுமினியம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி சிலிகான் ஹேண்டில்ஸ் உங்களுக்கு வீட்டில் வந்து எந்த ரேஞ்சில் வச்சாலும், மீடியம் ரேஞ்சில் வச்சாலும் சரி, ஸ்மால் ரேஞ்சில் வச்சாலும், இதோட ஸ்டர்டினஸ் இது சயின்டிஃபிக்கலி எர்கானமிக்கலி டிசைன். ரெண்டு சைஸில் உங்களுக்கு வி ஹவ் டன் இட். ஒன்று சின்னது, ஒன்று பெருசு, 2 inch வித்தியாசத்தில் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கொடுத்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ சாஸ்பேன், டபரா செட், கட்டிங் போர்ட் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் உங்களுக்காக வீட்டில் நான் சந்தோஷப்படுற மாதிரி நீங்களும் சந்தோஷப்படணும். வாங்குங்க, சமையுங்க, ஜமாயுங்க. ஹலோ, வெல்கம் டு வெங்கேஷ் பட் சிதம்பரம் சமையல், பிரசன்டட் பை இதயம் ஆயில். பிரீத்தி, அண்ட் பாரிஸ் சுகர். பாரிஸ் அவுட் சைட், நம்பிக்கை இன்சைட். நிறைய பேர் வந்து என்கிட்ட சூப்ஸ் கேட்குறீங்க, நிறைய டைப் ஆஃப் சூப் கேட்குறீங்க. ரொம்ப ரொம்ப பாப்புலரான சூப் வந்து இன்டர்நேஷ்னல் சூப்ஸில் பார்த்தீங்கன்னா க்ரீம் ஆஃப் ப்ராக்கலி. இந்த ப்ராக்கலி, இந்த பச்சை கலர் காலிஃப்ளவர் மாதிரி இருக்கிற இந்த வெஜிடபிளில் ஒரு க்ரீம் சூப் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர். வெஸ்டர்ன் குசின் காண்டினென்டலில் இட்டாலியன் ஃபுட் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து பாஸ்தா அப்படின்னா, அது ஈக்குவலாக பிடிச்சது வந்து ப்ரொக்கோலி சூப்பும் ஆஸ்பராகஸ் சூப்பும். ஆஸ்பராகஸ் வந்து நீட்டாக பீன்ஸ் மாதிரி இருக்கும், அந்த காராமணி மாதிரி இருக்கும் ஆஸ்பராகஸ், அந்த ஒரு வெஜிடபிள். அதுக்கு அடுத்தது வந்து இந்த ப்ரொக்கோலி. இப்போ ப்ரொக்கோலி வந்து ரொம்ப ஈஸியாக சுலபமாக எல்லா இடத்துலையும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் அந்த க்ரீம் ஆஃப் ப்ரொக்கோலி சூப் நீங்கள் பண்ணி காட்ட போகிறேன். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த ப்ரொக்கோலியோட ஃப்ளேவரும் சரி, இந்த க்ரீமி சூப் இருக்கு இல்லைங்களா, அந்த திக் சூப், இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. ப்ரொக்கோலி சாப்பிட்டா கேன்சர் வராதுன்னுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள், நல்ல சக்தி இருக்கிற இந்த வெஜிடபிளை யூஸ் பண்ணி ஒரு ஃபேன்டாஸ்டிக் ப்ரொக்கோலி சூப். அந்த ப்ரொக்கோலி சூப் கூட இப்போ இருக்கிற இந்த மேங்கோ சீசனில் பங்கனப்பள்ளி மேங்கோ வச்சு ஒரு சூப்பர் ஜாம், ரொம்ப ரொம்ப சிம்பிள், 15 நிமிஷத்தில் சரி ரெடி பண்ணுற மாதிரி 3 இன்க்ரீடியன்ட் வச்சு ஒரு ஜாம் ஒன்று பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டு ரெசிபி பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சு இன்றைக்கி இந்த சூப்பை வந்து நான் நம்ம சாஸ் பேன், பிபி டேஸோட சாஸ் பேனில் பண்ணுறேன். அந்த பேன் சூடான ஒன்று ஒரு 30 கிராம் பட்டர், 30-40 கிராம் வரைக்கும் பட்டர். அந்த பட்டரை போட்டு இந்த பட்டர் மெல்ட் ஆகட்டும். இந்த பட்டர் மெல்ட் ஆன உடனே இங்கே சாப் பண்ண கார்லிக் வச்சுருக்கேன். இந்த கார்லிக் ஒரு 20 கிராம். இந்த பட்டர் ரொம்ப குக் ஆகிடக்கூடாதுங்க, மெல்ட் ஆன உடனே கார்லிக் போட்டுருங்க. அந்த மெல்டட் பட்டரில் இந்த கார்லிக் குக் ஆகணும், அப்போ தான் அந்த சூப்புக்கு வந்து அந்த கார்லிக்கோட பட்டரி ஃப்ளேவர் கிடைக்கும். இல்லைன்னா நெய்யில் போட்டு கார்லிக்கை வறுத்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த லெவலுக்கு இது பண்ணிடாதீங்க. இந்த கார்லிக் வந்து ஒரு 2 minutes குக் ஆன உடனே இங்கே இந்த பிரிஞ்சி இலை வச்சுருக்கேன், அது ஒரு 2, ஒரு 1/2 teaspoon மிளகு, 1/2 வெங்காயம், 1/2 onion, ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி எடுத்து நான் ஸ்லைஸ் பண்ணி இதில் போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா குக் ஆகட்டும். இந்த பட்டரில் இந்த வெங்காயம் குக் பண்ணும்போது இந்த அந்த ஃப்ளேவர் வந்து ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும். ஒரு 3 பேருக்கு ஒவ்வொரு போல் சூப், 4 பேருக்கு ஒரு போல் சூப்னா இந்த சாஸ் பேன் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த ஆனியன் நல்லா சக்குலண்ட்டாக குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் செல்லரின்னு ஒன்று இருக்குங்க, செல்லரி வந்து இது வந்து செல்லரியோட இலை. நம்ம இந்தியாவில் வந்து கொத்தமல்லி மாதிரி இட்டாலியனில் வச்சுப்போமே ஒரு ஹேர்பு, இந்த மாதிரி செல்லரின்னு கிடைக்கும். இது கிடச்சதுன்னா போடுங்க, கிடைக்கலன்னா பிரச்சனை இல்லை. சும்மா ஒரு 4 குச்சி இந்த ஸ்டெம்மு, இங்கேருந்து இலை வரும். ஸோ நான் 4 குச்சி 4 இலையும் போட்டிருக்கேன். இதை போட்டு சும்மா இது மாதிரி ஒரு கிண்டு கிண்டுட்டு இங்கே கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரொக்கோலி, நான் வந்து ஒரு 1/2 பூ
ஹாஃப் அ ஃப்ளவர், இவ்வளோ பெரிய பூவில் ஒரு பாதி பூ போட்டிருக்கேன். இதுவே வந்து நாலு பேருக்கு சூப் வரும். போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. சரி, ஒரு டம்ளரே ஊற்றிடலாம். ஒரு டம்ளர் தண்ணி இந்த கன்காக்ஷனில் இந்த ப்ராக்கோலி வந்து நல்லா குக் ஆகணும். இந்த ப்ராக்கோலி வந்து ஒரு 3 to 4 minutes பாயில் ஆன பிறகு இந்த சூப்புக்கு வேண்டிய உப்பு போட போகிறோம். இந்த இப்போவே உப்பு போட்டோம்னா இந்த ப்ராக்கோலி வந்து வேகாது. இந்த ப்ராக்கோலி வேகும் போதே வந்து ஒரு சிட்டிக்கு சர்க்கரை போட்டுருங்க. ஏன்னா சுகர் வில் மேக் ஷுர் அந்த ப்ராக்கோலியோடைய கலர் ரீட்டைன் ஆகும், அந்த பச்சை கலர் ரீட்டைன் ஆகும். ஒரு டீஸ்பூன் சுகர், நான் இங்கே ஸ்வீட் கேஸ் சுகர் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் என்ன சுகர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணலாம். இந்த சுகர் என்ன பண்ணணும்னா அந்த க்ரீன் கலரை அப்படியே ரீட்டைன் பண்ணும். போட்டுட்டு இதை நல்லா ஒரு 4 to 5 minutes நல்லா பாயில் ஆகட்டுங்க. அந்த 4 to 5 minutes வந்து அந்த ப்ராக்கோலி வந்து நல்லா குக் ஆகிடும். இப்போது இதை நல்லா ஒரு 6 to 7 minutes இந்த ப்ராக்கோலி நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த சூப்புக்கு தேவையான சால்ட்டை போட்டுட்டு இதை கேஸ்லேருந்து இறக்கி நம்ம சூடு ஆறின பிறகு இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஃபைன் பியூரியாக அரைக்க போகிறோம். இது வந்து இட் ஷுட் பி அ கம்ப்ளீட் பேஸ்ட், கொஞ்சம் கூட பீசஸ் இல்லாத மாதிரி இதை ஃபைனாக அரைக்க போகிறோம். எதில் அரைக்க போகிறோம்? பிரீத்தி ஜோடியா காஸ்மோலாம் அரைக்க போகிறோம். ஓகே, இது ஒரு ஃபைன் பியூரே அரைச்சிட்டோம். இப்போது நம்ம சாஸ் பேனை வச்சுட்டு அரைச்ச இந்த பியூரியை இதில் ஆட் பண்ணி இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி சூப் கன்சிஸ்டன்சிக்கு அதை கொண்டு வந்து இங்கே தைம்னு ஒரு ஹர்ப் வச்சுருக்காங்க. இந்த தைம் வந்து யூஸ்வலாக ஃபிஷ் அதெல்லாம் குக் பண்ணும்போது போடுவாங்க. இந்த தைம்ன்றது ஒரு இட்டாலியன் ஹர்ப். அந்த இட்டாலியன் ஹர்ப் வந்து இந்த சூப்புக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த தைமை வந்து இந்த ஸ்டேஜில் க்ரஷ் பண்ணி போடுறேன். உங்ககிட்ட தைம் கிடைக்காட்டி பரவாயில்ல, கொரியாண்டர் லீவ்ஸ் போடலாம், கொத்தமல்லி போடலாம், தப்பு கிடையாது. இட்டாலியன் குக்கிங்கில் வந்து சிலாந்த்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க, கொத்தமல்லி வந்து சிலாந்த்ரோன்னு சொல்லுவாங்க. ஸோ கொத்தமல்லி கூட இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பார்ஸ்லி கிடச்சுன்னா பார்ஸ்லி கூட போடலாம். ஒன்றா தைமு, அப்படி தைம் கிடைக்காட்டி ரெண்டாவது கொத்தமல்லி, கொத்தமல்லி இல்லைன்னா மூணாவது பார்ஸ்லி போடலாம். இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று போடலாம் ஃப்ளேவரிங்க்கு. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு கொதி வர நேரத்தில் இங்கே நான் ஒரு 75 ml க்ரீம் வச்சுருக்கேன், ஃப்ரெஷ் க்ரீம். அந்த 75 ml ஃப்ரெஷ் க்ரீமை இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். மிக்ஸ் பண்ண பிறகு இங்கே ஒயிட் பெப்பர் பவுடர் வச்சுருக்கேன். பெப்பர் இருக்குதுங்களா, அதில் ஒயிட் பெப்பர் அதோடைய பவுடர், அது கொஞ்சம் சீசனிங்க்கு போட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்குள்ளே ஒரு பாயில் வந்துருச்சு. ஓவர். ஒரு ஃபென்டாஸ்டிக் ஹெல்தி வெரி நியூட்ரிஷியஸ் டேஸ்டி க்ரீம் ஆஃப் ப்ராக்கோலி சூப். கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுங்க. நம்ம சாஸ் பேன் இவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்குது, இப்படி தூக்குங்க, இந்த ஸ்ட்ரெயினரில் போடுங்க. ஒரு க்ரீமி சூப் மட்டும் இதில் ஸ்ட்ரெயின் ஆகி வரும். வாவ், அவ்வளோதாங்க. சூப்பர், எவ்வளோ எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். அந்த கன்சிஸ்டன்சியை பாருங்கள். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் க்ரீமி சூப். சர்வ் பண்ணுங்கள் பசங்க, வில் லவ் இட். ஹெல்தி, சாப்பிடாத ஒரு வெஜிடபிள் ப்ராக்கோலி. சாப்பிட்றது கஷ்டமாக இருந்தால் வயசானவங்களுக்கு கூட இந்த க்ரீம் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு கம்மியாக போட்டுட்டு வருஷம் வயசானவங்களுக்கும் இந்த க்ரீமை ப்ரோக்கோலி சூப் பண்ணி கொடுக்கலாம். கம்மி க்ரீமில் ரொம்ப ஹெல்தி. அந்த செல்ரி லீவ்ஸோடைய ஃப்ளேவரு நம்ம போட்டிருக்கிற ஒன்றா தைம் இல்லைனா அந்த பார்ஸ்லி இல்லைனா சிலாந்தரோ கொரியாண்டர் லீவ்ஸ், இதோட ஏதாவது ஒரு ஃப்ளேவர், முதல்ல அந்த ஆனியனை நம்ம குக் பண்ண அந்த பட்டரோட ஃப்ளேவர், அதுக்கப்புறமா கடைசியாக போட்ட அந்த பெப்பரோட ஃப்ளேவர், இதெல்லாம் சேர்ந்து நீங்கள் சாப்பிடும்போது இட் கிவ்ஸ் அ வண்டர்ஃபுல் க்ரீமி டெக்ஸ்டர். ஸோ ஒரு ஃபென்டாஸ்டிக் க்ரீம் ஆஃப் ப்ரோக்கோலி சூப். இதே சூப்பை ஆஸ்பராகஸ் இருந்தால் க்ரீம் ஆஃப் ஆஸ்பராகஸாக இதே மெத்தடில் பண்ணலாம். ஒரு ஃபென்டாஸ்டிக் சூப், க்ரீம் சூப் உங்களுக்காக இதே தொட்ட சமையலில் சாப்பிடுங்க. இதே எபிசோடில் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நான் ஒரு மேங்கோ ஜாம் பண்ண போகிறேன்னு. ஜாம் இஸ் சம்திங் தட்
மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ் நிறைய வீட்டில் வந்து ஜாமை வந்து வெளிலேருந்து நம்ம வாங்குகிறோம். நிறைய வீட்டில் டெய்லி காத்தா வந்து குழந்தைங்களுக்கு பிரெட் பட்டர் ஜாம் பண்ணி கொடுத்துட்றோம், இல்லை ஜாமை வச்சு சப்பாத்தி கொடுத்துட்றோம், ரோல் கொடுத்துறோம், ஏதாவது ஒன்று பண்ணுறோம். ஸோ ஜாமோட கன்சம்ஷன் ஜாஸ்தி இருக்குது. கடைகளில் வாங்குகிற ஜாம் வந்து இட் இஸ் மோர் ஆஃப் பெக்டின் அண்ட் மோர் ஆஃப் சுகர். பெக்டின் இஸ் அ கெமிக்கல் தட் இஸ் ஆடட். இந்த ஜாமுக்கு வந்து பெக்டின் அப்படின்ற ஒரு கெமிக்கலை ஆட் பண்ணி அதை ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி சர்க்கரையோட குவான்டிட்டி கூட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. மேங்கோ சீசன் எந்த ஃப்ரூட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, மேங்கோ சீசனில் அந்த நேச்சுரல் பெக்டின் இருக்கிற ஃப்ரூட் வந்து மேங்கோ. அந்த நேச்சுரல் பெக்டின் இருக்கிற மேங்கோ வச்சு ஒரு ஜாம் பண்ண போகிறோம். இந்த ஜாம் இந்த ப்ரிசர்வ் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு மாதம் ஆனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். மேங்கோ சீசன் 3 மாதம், ஏப்ரல் மே ஜூன், ஜூலை எண்ட் வரைக்கும் கூட கிடைக்கிது மேங்கோ. நல்லா ஃபைபர் கண்டென்ட் கம்மியாக இருக்கிற மேங்கோ, பங்கனப்பள்ளி வந்து ஃபுல்லாக பல்பி மேங்கோ, அந்த மாதிரி மேங்கோ எதாக இருந்தால் ஜாமுக்கு ரொம்ப நல்லது. அந்த மாதிரி ஒரு மேங்கோவில் நம்ம ஒரு ஜாம் பண்ணால் இட் இல் ஸ்டே லாங்கர் அண்ட் இட் இல் பி ஸோ டேஸ்டி. ஸோ ஒரு ஃபென்டாஸ்டிக் மேங்கோ ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே 500 கிராம் சாப் பண்ண மேங்கோ வச்சுருக்கேன். இது கம்ப்ளீட்லி பங்கனப்பள்ளி மேங்கோ, 500 கிராம் வச்சுருக்கேன் சாப் பண்ணது. ஓகே, இதை முதல்ல சூப்பராக இருக்குது. ஒரு மிக்சியில் போட்டு ஒரு பியூரியை அரைக்க போகிறோம். தண்ணி கிண்ணி ஊற்றாமல் அப்படியே ஓகே. இதை ஒரு ஃபைன் பியூரியாக அரைச்சி வச்சிட்டோம். இந்த பியூரியை ஒரு கடாயை பற்ற வச்சு அதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஐநூறு கிராம் மேங்கோவுக்கு நான் இங்கே ஸ்வீட் கேர் சுகர் பாரிஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த சுகரான யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்வீட் கேர் சுகர் வந்து நான் இங்கே ஒரு 500 கிராம் மேங்கோவுக்கு 400 கிராம் ஆட் பண்ணுறேன். 500 கிராம் மேங்கோ பல்ப்புக்கு 400 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணி இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுறேன். சுகர் ஆட் பண்ண உடனே கொஞ்சம் தண்ணியாகவும், அதுக்கப்புறமா குக்கிங் ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறமா திக்கனிங் ஆகும், அதுக்கப்புறமா ஜெல்லி மாதிரி ஆகி ஜாம் ஆகும். இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிஷம் இதை குக் பண்ண வேண்டியிருக்கும். அத்தனை டைமில் இது ஒரு ஃபென்டாஸ்டிக் ஜாமாக வரும். வீட்டில் பண்ணதுன்னு தெரியவே தெரியாது அந்த அளவுக்கு ஃப்ளேவர்ஃபுல் டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இன்கேஸ் வீட்டில் யூஸ் பண்ணுறது சர்க்கரை கம்மியாக யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கொஞ்சம் சர்க்கரை வேணால் கம்மி பண்ணிங்க. இதில் நேச்சுரல் ஸ்வீட்னர் இருக்கிறதுனால யூஸ்வலி ஸ்வீட் பண்ணும்போது 1:1 இஸ் த கண்டென்ட், சர்க்கரை ஒன்றுனா மற்ற பொருள் ஒன்று. இதில் மேங்கோவில் ஆல்ரெடி ஸ்வீட்னர் இருக்கிறதுனால நான் 400 கிராம் சர்க்கரை போட்டிருக்கேன். அதை விட கம்மியாக போடணும், சர்க்கரோட இன்டேக் கம்மியாக இருக்கணும்னா நீங்கள் அதை விட குறைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சர்க்கரை ஜாஸ்தி வேணும், ஸ்வீட்டாக வேணும், அந்த கிளேசியாக இருக்கணும், கூயாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சர்க்கரை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிங்க. இந்த மாதிரி இதை பொறுமையாக அடி பிடிக்காமல் ஒரு திக் பாட்டம் பேனில் கிண்டிக்கிட்டே இருங்க. ஒரு 20 நிமிஷம் கிண்டிங்கன்னா லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு லெமன் ஜூஸை போட்டு இறக்கினா ஒரு சூப்பர் ஜாம் ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா அந்த ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வந்து ஜெல்லி மாதிரி பாருங்கள், ஜெல்லி மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இங்கே லெமன் ஜூஸ் வச்சுருக்கேன், ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அவ்வளோதாங்க, அதுக்கு மேலே போடாதீங்க. இது எதுக்கு போடுறோன்னா, போட்டோன்னா கேஸ் ஆஃப் பண்ணுங்கள். இது எதுக்கு போடுறோன்னா அந்த சுகர் வந்து கிறிஸ்டலைசேஷன் ஆகாமல் இருக்குது, அப்படியே கரகரன்னு ஆகிடும். சர்க்கரை அவ்வளோ காய்ச்சி இருக்கும் இல்லைங்களா, அதனால் சர்க்கரை வந்து சூடு ஆறின பிறகு மேலே குறை குறைன்னு வந்துடும். அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த லெமன் ஜூஸ் ப்ளஸ் இந்த ஜாமுக்கு தேவையான புளிப்பு அந்த லெமன் ஜூஸ் கொடுக்கும். இந்த லெமன் ஜூஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு ஃபென்டாஸ்டிக் பாருங்கள், கடையில் அப்படி ஒட்டாமல் அப்படி பாருங்கள், அது பாருங்கள், அது பாருங்கள், அது மாதிரி ஹல்வா மாதிரி வராமல் பாருங்கள். அவன் தான் இவன் தான் இவன் தான் பாருங்கள், அதை பாருங்கள், அவன் தான் அவன் பாருங்கள், அதை பாருங்கள், ஃபிலிம் மாதிரி வராமல் பாருங்கள். ஐ அவன் தான் ஜாம், அவ்வளோதாங்க. ஒரு ஃபென்டாஸ்டிக் ஜாம், பங்கனப்பள்ளி மேங்கோ, பாரிஸ் ஸ்வீட் கேட் சுகர், லெமன் ஜூஸ், 3 விஷயம் வச்சு ஒரு ஜாம் பண்ணியாச்சு. இது கண்டிப்பாக பசங்களால் கண்டுபிடிக்க முடியாது வீட்டில் பண்ணதுன்னு. கடையில் வாங்கினதை விட பெட்டராக இருக்கும். அம்மா அந்த ஜாம் தான் வேணும்னு சொல்லுவாங்க. சூடான பிறகு அந்த ஜெல்லி மாதிரி ஆகிடும். அது எத்தனை ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக் ஹோம்மேட் ஜாம் விதவுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், எனி அடிட்டிவ்ஸ், நேச்சுரல் கலர் வித் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ். பண்ணி கொடுங்க குழந்தைக்கு, ஜாமை வச்சு குளிப்பாட்டுங்க, என்ஜாய்.